Vanakkam, na unga Dr. Asha Lenin பேசுறேன். எப்பயுமே எல்லா வருஷமும் நியூ இயர் ரெசல்யூஷன், நியூ இயர் கருத்துன்னு ஏதாவது சொல்வேன். 2022 என்னோட ஃபேமிலிக்கான மெசேஜ் அப்படினு சொன்னா என்னன்னா, எனக்கு ஒரு நாள் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. நான் வந்து கோமா என் பையன்ட்ட வந்துட்டு சத்தமா எரிஞ்சிடுது, உங்களுக்குலாம் அம்மாவே கிடையாது போங்க, நான் வந்துட்டு எனக்கு நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுன்னு சொன்னோடனே அஸ்வின் 2 நாள் என்கிட்ட பேசவே இல்லை. நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் நான் அஸ்வின் கிட்ட கால் பண்ணி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே சொன்னேன், நான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் என் லைஃப்பில் கோவமாக இருந்தேன், ஏன் அம்மா கோவப்படக்கூடாதா? 15 இயர்ஸில் ஏதாவது ஒரு தடவை இப்படி கோவப்பட்டு பேசியிருப்பேனா? நான் கோவமாக இருந்தேன். அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு என்னைய ஏன் பேசாமல் இருந்தேன் 2 நாள்? அம்மா வந்துட்டு உன் அம்மாவே இல்லைன்னு சொன்னே ஃபோன் பண்ணி, அம்மா சாரிம்மா, அப்படி எதாவது கேட்டிருக்கலாம் இல்லை எதாவது பேசியிருக்கலாம். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் டென்ஷனாக இருந்தால் அவன் எனக்கு கால் பண்ணான், நான் டென்ஷனாக இருக்கேன், என்கிட்ட பேசாத, நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். அப்போ லெனின் என்னை கூப்பிட்டு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார். எப்பவுமே நான் கற்றுக்கிட்ட பாடம், என்னோட குறைகளை எப்படி சரி பண்ணிக்கிட்டேன்றது விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பழக்கம். அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறது என்ன நடந்துச்சுன்னா, அஸ்வின் வந்து சொன்னான், லெனின் வந்து சொன்னார், everyone has their own stress. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ ஒரு 90 வயசு பாட்டிக்கு முட்டி வலிக்குதே, தோல்லாம் சுருங்கிடுச்சு, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்ம வந்துட்டு எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம அந்த அழகெல்லாம் போச்சு, இல்லை நம்மளுக்கு நோய் இருக்கே, இல்லை நம்மளை வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும் 90 வயசு பாட்டிக்கு. எனக்கு என்னோட லெவலில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, உனக்கு உன் லெவலில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி அஸ்வின் ஆயுஷு கூட அவங்க லெவலில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்ட்டுனா, இப்போ அஸ்வினுக்கு வந்து தோத்துட்டான், கிரவுண்டில் வந்துட்டு ஒரு அவமானம் நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. குழந்தைங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ அவங்கவுங்க சத்துக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உன்னோட கோபத்தை நீ அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே இல்லை. 2022 நான் திருந்திக்கிட்டது. நிறைய தடவை நம்ம கிளினிக்கில் டென்ஷனாக போவோம், வீட்டில் போய் நம்ம கோவத்தை காமிப்போம், இல்லை அப்பா அங்கே டென்ஷனாக ஆஃபீஸில் இருப்பாங்க, வந்து ஒய்ஃப்ட்ட காலையிலேருந்து எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் யாராக திட்டியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட அதாவது காமிக்கக்கூடாது. அந்த 2 நாள் கழிச்சு நான் பேசும்போது அவன் என்னை கேட்டான், அம்மா நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையாடா, நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா, நீ ஏன் பேசணும் போது? நீங்கள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன், சமாதானப்படுத்தியிருப்பேன். அதை விட்டுட்டு நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டீங்கல்ல, அப்போ நான் எப்படி உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும்? என்னை ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் தானே பண்ணணும், கோவப்படக்கூடாதுல்ல. ஆமாம் இல்லை, இப்போ ஹஸ்பண்டை நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் லவராக நினைக்கிறோன்னா ஹஸ்பண்ட் கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை டிஸ்கஸ் தான் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் நம்மளை அப்படி நினச்சா நம்மக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஏ ஆஃபீஸில் எனக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுடி, இந்த மாதிரி என்னை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மகிட்ட கோவத்தை காமிக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். அது வந்து எப்படின்னா, ஒரு ஹிட்லர் மாதிரி, நானே என் பையன்கிட்ட காமிச்சேன், நான் ஒரு ஹிட்லர். என் பையன் அவனோட கோவத்தெல்லாம் ஸ்கூலில் கிரவுண்டில் காமிச்சு அப்பாவை அடிக்கிறது, அம்மாவை உதைக்கிறது, கடிக்கிறது, திட்டுறது, பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறது வந்து தப்பு. நம்மளோட கோவத்தை வந்துட்டு நம்மளோட ரைட்ஸ் கிடையாது, அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கு நம்ம கன்வே தான் பண்ணலாம். இந்த மெசேஜ் நான் வந்து இந்த 2022 நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். நான் மோஸ்ட்லி கோவமே பட மாட்டேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கூலாக தான் இருக்கிறாள். எனக்கே நான் தான் கேட்டேன், 15 வருஷம் ஆகுது அஸ்வின், ஒரே ஒரு தடவை நான் கோவப்பட்டிருக்கேன், ஏன் நீ அந்த கோவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா, அந்த கோவத்தை பொறுத்துக்க கூடாதா? அம்மா நம்மகிட்ட கோவமே பட்டது இல்லைல்ல, ஏ போங்கடா, யாரும் என்ன பேசாது, யாரும் தேவை கிடையாது, யார் உனக்கு அம்மா கிடையாது, நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஏன் ஒரு தடவை சொல்லக்கூடாதா, சொன்னால் என்ன பிரச்சனை நீ பொறுமையாக எடுத்து கேட்கக்கூடாதா? எனக்கு இந்த பிரச்சனை நீ சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னால் நான் ஆறுதல் படுத்தலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். அதே சொல்லாமல் உங்கள் கோவத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் எனக்கு எப்படி புரியும்? நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக நினச்சிதான் நீங்கள் என்கிட்ட கோவப்படுவேன், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படுமா, கோச்சிட்டு போயிடுவாங்களா, பேச மாட்டாங்கல்ல அப்படின்ட்டுன்னு சொல்லி முடிச்சான். ஸோ 2022 நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட எந்த எமோஷன்னாலும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லெவலில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த பேண்டமிக் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது எல்லாருக்கும், ஏதோ ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால் நம்மளோட குழந்தைங்க ஒய்ஃபோட சண்டை, குழந்தைய போட்டு அடிக்கலாமா, அடிக்கக்கூடாது. ஹஸ்பண்டோட சண்டை, குழந்தைய அடிக்கலாமா, அதாவது சண்டைக்கு வா வான்னு வம்பலுக்கிறது, அது பண்ணக்கூடாது. அது நம்ம பண்ண மாட்டோம். கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லவங்க, பெண்கள் எல்லாருமே ஒரு தேவதைகள், வானத்துலேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு உலகத்தில் அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கறதுக்காண்டி வந்த ஒரு ஏஞ்சல்ஸ் தான். என்ன பஞ்சாயத்துனா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க தாய்லாந்துலேருந்து. அதில் வந்து ஒருத்தர் வந்து என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டார். மக்களே, நான் வந்துட்டு தலைகுஞ்சு நின்றேன். என்னென்னா, எப்பயுமே நான் பெண்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன்னா, ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த வீடியோவும் போடுறது இல்லையா? ஆண்கள் சார்பில் அவர் வந்துட்டு பொங்கி எழுந்து வந்து இப்போ இவெல்லாம் என்கிட்ட பேசி எனக்கு பஞ்சாயத்து பண்ணார். நான் அப்போ சொன்னேன், அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஃபாரினில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் வந்து ஒரு அக்காவா அம்மாவா தங்கச்சியே இருந்திருக்கேன். பிரச்சனை சண்டை வரும்போதெல்லாம் என் வீடியோ எடுத்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மனசுனால உள்ளேனையா அப்படின்னு சாரி கேட்டாராம். அதனால் நீங்கள் வந்து எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஃபாரினில் இருக்கிற எல்லால அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் தமிழ் பேச தெரிஞ்ச மொழி புரியாதவங்களுக்கு கூட நான் வந்து ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா இருப்பேன். அப்போ வந்து பெண்கள் ஒரு தேவதைகள். இந்த உலகத்தில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கிறதுக்காண்டி என்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, எவ்ரி உமன் இஸ் அன் ஏஞ்சல் சென்ட் பை காட் டு பிரிங் பீஸ் அண்ட் ஹார்மனி டு அர்த். ஐ விஷ் டு பிரிங் பீஸ்ன்னு தான் நான் என்னோட ஸ்டேட்டஸே வச்சுருப்பேன். என்னன்னா, பெண்கள் வந்து இந்த உலகத்துக்கு அமைதியும் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் கொண்டு வருது. அவளை ஏஞ்சலாக வச்சுக்கிறதோ டெவிலாக மாற்றுறதோ ஹஸ்பண்டோட கையில். அப்பா அம்மா யாராவது பெண்களை தேவதை இல்லாமல் சொல்கிறாங்களா? அப்பா கண்ணுக்கு தேவதையாக தெரிகிற எல்லா பெண்களும் அது எப்படி கணவன்மார்கள் கண்ணுக்கு மட்டும் தப்பா நீங்கள் மீம்ஸ் போடுற மாதிரி வரும்? நான் அவர் வந்து என்கிட்ட இன்னைக்கு நான் உங்களை கேள்வி கேட்பேன், நீங்கள் பதிலே சொல்ல முடியாது, நான் வந்துட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு தலை கொஞ்சம் தோல்வியை ஒத்துக்கணும்லாம் சொன்னார். ஆனால் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒய்ஃப் திரும்பி பார்த்து இப்படி பார்த்து என்ன நடந்துச்சுன்னு யாரையும் சொல்ல விரும்புறீங்களா? அதுதான் நான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, டெபிலா பாத்துறது கேச்சலா பாத்துறது. அமைதியா இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்கு எனக்கு தெரியும். ஆனா ஆம்பளைங்க மட்டுமே அமைதியா இருக்கிறதுங்கிறதுதான் இன்ஜஸ்டிஸ். நான் சொல்றேன் இன்ஜஸ்டிஸ் ஆண்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற இன்ஜஸ்டிஸ். ஆனானு அது வந்துட்டு நான் அகைன்ஸ்டா பண்றேன்னு அவர் வந்து சொல்றாரு. ஆக்சுவலி அப்ப நீங்க மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. பெண்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு மீம் கூட வரக்கூடாது. அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அதை சொல்ல வரல. நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லி வேலையே இல்லை. சோ நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க எல்லாம் வந்து லேடிஸ் எல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், லேடிஸ் எல்லாம் ஏஞ்சல்ஸ் நீங்க அது ஓகே தான், நாங்க தான் கிரியேட்டர்ஸ், அது அதை ஒத்துக்கு தானே ஆகணும். இல்ல இல்ல, நீங்க வந்து நீங்க பண்றது எல்லாமே டெவில் பேசிஸாவே இருக்குது, லேடிஸ் வந்து எப்பவுமே நீங்க டெவில் ஆகுறது தான் நீங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லை. இல்ல சோ ஓகே, தே ஆர் தி ஏஞ்சல்ஸ். ஓகே, அப்ப நாங்க யாரு? நீங்க ஏஞ்சல்ஸ் காக்க வந்தவங்க, ஏஞ்சல்ஸ் சந்தோஷமா வச்சுக்கிற கடமை உள்ளவங்க. அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காச்சும் கொஞ்சம் அப்ரிசியேஷனாச்சும் பண்ணணும்ல. சரிங்க, என்ன கிடையாது அப்ரிசியேட் அவங்க வைப் அனுப்புறது இல்லங்க. நான் அனுப்புற ஆண்கள் பத்தி அனுப்புற வீடியோ தான் அவங்க அனுப்புறது இல்ல. அனுப்புறது இல்ல, போடுறதே இல்ல. நான் போட்டுருக்கேன், கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை வீடியோஸ் இருக்கு. ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஆனா இது வந்து நீங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டுருக்கீங்க. அதுல ஒண்ணுல சொல்லிருக்கீங்க நீங்க வந்து ஒரு வேர்டு ஒரு வீடியோ பாருங்க. என்ன சொல்றேன்னா, அதாவது மக்களே, எனக்கே பேச தெரியல, நானே வந்து நிக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு என்னன்ட்டுன்னா எல்லா பெண் இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து தெரியல, நான் ஒரு நாள் கோவப்பட்டுட்டு அது அஸ்வினோ லெனினோ எடுத்து சொன்னோடனே ஆமா நம்ம பண்ற தப்பு, நம்ம கோவத்தை அவங்க கிட்ட கோபப்பட்டு அவங்களே கோபப்பட வச்சுட்டு திருப்பி மன்னிச்சு வலிக்கிறது என்ன ஜஸ்டிஸ் இது? சரி, நான் இப்ப என்ன பதிவு சொல்ல வரேன்னா, ஃபாரின்ல இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒய்ஃப் வந்து கொஞ்சமா கோவப்பட்டாங்கன்னா என்ன சொல்றேன்னா, லேடிஸ் வந்துட்டு எமோஷனலா வீக், அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, மாசம் மாசம் பீரியட்ஸ் வருது. உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க 10 மாசம் மாசமா இருந்தீங்களா? நைட்டு குளிச்சு பால் குடிச்சீங்களா குழந்தைக்கு? எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்கறமே. நாங்க நீங்க 10 மாசம் சுமந்தத பத்தி பேசுறீங்க. சரி, என்ன மன்னிச்சிருங்க ஆண்கள் சமுதாயமே, என்ன மன்னிச்சிருங்க. ஆஷாவை உங்களுடைய தங்கச்சியா அக்காவா அம்மாவா நினைச்சு நான் வந்து பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இது போடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஆண்கள் மாதிரி கிடையாது, நாங்கள் தப்பு பண்ண ஒத்துக்கோம். நாங்கள் வந்து என்னங்கன்னா, நாங்கள் வந்துட்டு என்ன சொல்றோன்னா, ஆண்கள்லாம் வந்து தேவதைகளை காக்க வந்த ரட்சகர்கள், பெண்களை காக்க வந்த ரட்சகர்கள். ஆண்கள் வந்து தப்பு நிறைய விட்டு தராங்க. உண்மையாக ஃப்ராங்காக சொல்கிறேன், ஜென்ஸ் வந்து எவ்வளோ பிரச்சனை ஒரு ஒய்ஃப் பண்ணாலும் சண்டை போட்டால் கூட சாரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. பழசை திருப்பி சொல்லி காமிக்க மாட்டாங்க. நான் பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் சொல்கிறேன் ஆண்களோட பாசிட்டிவிட்டி. ஆண்கள் சொல்லி சொல்லி காமிச்சு பழைய சண்டையை குத்தி காமிச்சு சண்டை போடல, ஒரு தடவை விட்டுட்டா பழசை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் பெண்கள் வந்து ஒரு தடவை சண்டை போட்டா 5 ವರ್ಷத்துக்கு முன்னாடி உள்ள சண்டைல இழுத்து சண்டை போடுவாங்க 50 ವರ್ಷம் அது manufactured defect அது கடவுள் படிச்சதே அப்படிதாங்க படிச்சாரு அதுக்கு நாம ஒண்ணு பண்ண முடியாது அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது ஆண்கள் வந்துட்டு வெளிய போவாங்க நிறைய கம்யூனிட்டி பசங்களோட எல்லா டைப் ஆஃப் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லா லெவல்ஸ்லயும் mingle ஆவாங்க சோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அட்ஜஸ்டபிலிட்டி விட்டு கொடுக்கிறது இருக்கும் ஜெனெடிக்காவே அவங்க இன்பில்ட் பெண்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ரொம்ப மாரல்ஸோட அதுவும் நீங்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாரும் அந்த ஃபேமிலிக்குள்ள அஞ்சனே தொழுகணும் ஒரு வெளிய வர கூடாது பர்தா போட்டுக்கணும் கவர் இப்பதான் மாஸ்க் போடுறோம் அவங்கலாம் 1000 வருஷமா மாஸ்க் ஃபேஸ் கவர் போட்டு ஹேண்ட் கவர் போட்டு அப்படியே இருந்திருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆண் நீங்கதான் எனக்கு வாய்த்த அனிமை மிகவும் நல்லவன்ற மாதிரி அவங்களுடைய அன்புகள் ஆசைகள் கோவங்கள் எல்லாத்தையும் ஏதா கோவமா அப்படியே அடிக்கிறது கூட அப்படி தோணுது அது எங்க வீக்னஸ் தான் நாங்க ஒத்துக்குறோம் மூணாவது பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா ஆண்கள் வந்துட்டு sometimes வந்து எப்படி சொல்றது கூலா கேர்லெஸா ஃப்ரீயா அப்படி கூட இருப்பாங்க நாங்க வந்து பிறர் மணி நோக்க மாட்டோம் நிம்மதி கூட நடக்க மாட்டோம் வேற ஆன அழகா இருக்கானே அப்படின்னு கூட பார்க்க மாட்டோம் இப்ப பார்த்தா உங்க பிரதர் சிஸ்டர் அப்படிதான் நாங்க பார்ப்போம் ஆண்கள் தான் வந்து கொஞ்சம் அது சர அதேதான் பேசிறாரு 90% ஆஃப் வுமென்ஸ் வந்து 99% அது நம்மளோட தமிழ் பேசுற எல்லா வுமென்கள் வந்து எப்படினா நாங்க வந்து நிஜமாவே சொல்லணும்னா கனவுல கூட வேற ஆன நினைக்கிறதே இல்ல உங்களுக்கு வேற உலகமே கிடையாது எனக்குலாம் எனக்கு எல்லா பெண்களுக்கும் லெனின் அச்ச இஷு அதாண்டி வேற உலகம் கேட்டா கிடையாது நாளா இதால என்னோட சண்டை போட்டா சண்டை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க தப்புதான் எல்லா கோட்டையும் அழிக்க வாங்க ஃபர்ஸ்ட் இருந்து லவ் பண்ணலாம் இதுதான் லென் பயப்படுவாரு ஐயோ நீங்க சண்டை போடுறது கூட நான் மன்னிச்சிருக்கேன் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இருந்து லவ் பண்ணலாம் கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்து லவ் சாங் வைக்கணும் ஸ்டேட்டஸ் வைக்கணும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அவரு இல்லை இல்லடி நான் மன்னிச்சுட்டேன் ப்ளீஸ் இல்லப்பா நான் ஹர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து லவ் பண்ணலாம் இல்லடி நான் மன்னிச்சிட்டேன் பாரு ஏன்னா எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது எமோஷன்ஸ் அப்படி இவங்களும் அப்படிதான் இருக்காங்க அப்புறம் ஆண்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் இந்த ட்ரக்ஸ் எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ணி ஏதாவது இம்மாரலாக இருக்கிற ஆண்கள் பார்த்து பார்த்து ஒரு வேலை எங்கறியாமல் பயம் வந்துச்சான்னு தெரில ஒரு வேலை அப்படியோ அது டீப் மைண்டில் ஒரு வேலை என்கிட்ட இருந்திருக்கலாம்னால நான் ஆண்கள் செய்யணுமே யோசிக்க மாட்டேன் ரொம்ப பெருசாக ஆண்கள் ஓகே எல்லாரும் யாரையும் மரியாதைலாம் நினைக்க மாட்டேன் ஆனால் பெண்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் பெண்கள் தான் நல்லவங்க பெண்கள் எனக்கு என்ன தோணுன்னா நிறைய மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பசங்க அடுத்த வர ஜென்ரேஷன் மைண்ட்லலாம் கேர்ள்ஸாகவே கலாய்க்கலாம் கேர்ள்ஸ் எல்லாமே நொச்சு பெண்கள் எல்லாமே அழுவாங்கன்னு அவங்க மனசுல பதிஞ்சிருமோ அப்படி பதியக்கூடாதுல்ல அப்படின்னு நினைச்சிடுவேன் அதுல லென்ஸ் அஸ்வின் என்ன சொல்ல பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கக்கூடாது பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கணும்னு அஸ்வினை திட்டுவேன் பொண்ணை பொம்பளை பிள்ளைய அடிக்கக்கூடாது ஏன்னா அவனுக்கு நாளைக்கு வர ஒய்ஃப்க்கும் அதே நினைப்பான்ல டக்குன்னு கை வாங்கிடுவாங்கல்ல பெண்கள்லாம் அடிக்கக்கூடாது தே ஷுட் பி ரெஸ்பெக்டட் அப்படின்னு குரான்ல என்ன போட்டிருக்கு 3 பெண் குழந்தைங்களை பெத்து வளர்க்குற ஒரு தகப்பனுக்கு சொர்க்கம் ஏன் போட்டிருக்கு அல்லாஹ் என்ன சொல்றாரு பெண்களை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணனும் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் நீங்க சொல்றத நான் ஒத்துக்கறேன் நான் சொல்றத நான் ஒத்துக்கறேன் நம்ம ஜெயிச்சோம் இருங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ோட பத்தி நீ பேசுறீங்க ஓகே அதாவது நான் ஒரு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன் சார் ஒரு ஆளோட கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்ப அவர் சொல்றாரு அதாவது நானே தான் சொல்றது அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எடுத்துட்டா ஒரு வைஃப் அதாவது ஒரு பெண் இல்ல ஒரு வைஃப் அவங்களுக்கு உலகத்துல இன்னோசன் யார் தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம் உலகத்துல இன்னோசன்ட் யார் அது இன்னோசன்ட் யார் வைஃப் கா ஒரு எனக்கு என்ன வைஃப் இவங்க சரியா இவங்களுக்கு உலகத்துல இன்னோசன்ட் யார் இன்னோசன்ட்னா நீங்க அவங்களோட அப்பா ஓ உலகத்துல இன்னோசன்ட் யார்னா அவங்க அப்பா உலகத்துல பவர்ஃபுல் மேன் யார் தெரியுமா ஹஸ்பண்டா இல்ல அவரோட பிரதர் யார் தெரியுமா அது ஹஸ்பண்ட் அதாவது ஒரு வைஃப்க்கு உலகத்திலே இன்னசென்டான பர்சன் தான் அப்பா உலகத்திலே சக்தி வாய்ந்தது வந்து அண்ணன் அண்ணன் தம்பி அப்ப அப்பா அண்ணன் தம்பி இருக்கிற பொண்ணு கிடையாது இதுல எந்த கேட்டகரியில வராது ஹஸ்பண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு பெண்களே நான் இதை கன்வே பண்ணிடுறேன் நீங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதை அவரோட அதாவது அவர் வந்து எல்லா அவர் முற்றும் ஒரு ஹஸ்பண்ட்ங்கிறவரு முற்றும் தர உறவு கிடையாது உத்தரவு கிடையாது இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அண்ணன் தம்பிக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம் அண்ணன் தம்பி தப்பா நினைச்சுக்கணும் கோச்சுவாங்களோ அவங்களை கவனிக்கணும் பண்றோம் அதே ஹானஸ்டி சின்சியாரிட்டியா ஹஸ்பண்டுக்கு பண்றோமா எனக்கு எப்படி ஞாபகம் தலைவர் கவுண்டமணி தான் ஞாபகம் வருது ஒரு படத்துல பிரபு வந்து வீட்டுக்கு விருந்துக்கு வருவார் கவுண்டமணி வந்து சமையல் பரிமாறிப்பாங்க அப்ப கவுண்டமணி சார் வந்து அந்த சாதத்தை பிரிப்பாரு Article soup make it you நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க நினைச்சா நானும் அதே தான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பாரு எது குடுக்குறீங்களோ அது திரும்பி வரும் எனக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றேன் அதாவதுங்க என்ன சொல்றாருன்னா இந்த மனைவி இருக்காங்கல்ல அப்பா வந்து உலகத்திலே வெகுளியான அப்பா அப்படி நினைச்சுக்குறோமா அண்ணன் தம்பி இருந்தா உலகத்திலே அண்ணன் தம்பி தான் பவர்ஃபுல் அப்படி நினைச்சுக்குறோமா வீட்டுக்காரங்க பண்றது இல்லையா அதாவது கவர்மெண்ட் சார் சொல்ற மாதிரி அந்த ஆர்டிகல் சூப்ன்றத ஹஸ்பண்டுக்கு நம்ம வெச்சு கொடுத்துறோம் முட்டையை சாத்துக்குள்ள ஒளிச்சிச்சு நம்ம கொஞ்சம் அந்த பார்ஷியாலிட்டி இருக்குதா அது என்னமோ லேடிஸ் கிட்ட பெறந்த வீட்ல அது கொஞ்சம் இது எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு ஆம்பளைங்க பண்ணா மட்டும் நீ இது பர்టిక్యులர் பண்ணது சொல்றது என்ன நியாயம் தான் கேக்குறீங்க இது என்ன நியாயம் இல்ல இது இது நியாயமான விஷயம் தான் இது ஒத்துக்குறோம் இதனால பாதிக்கப்பட்ட எல்லா ஆண்களும் நான் கூட சண்டை போட வரல ஆம்பளைங்க தரப்புல பேச வரேன் நான் நியாயங்க ஏண்டி யாரோ பேசல கண்ணை திறந்து இல்ல ஒரு சகோதரனா சொல்றேன் நீங்க வந்து என் கண்ணையே திறந்துட்டீங்க லட்சத்துல ஒருத்த கோடியில ஒருத்தா சிரிக்கணும்ல பேசுறதுக்கு ஆமா இல்ல எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்றேன் இந்த வைஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அம்மா வீடு சைடுனா கொஞ்சம் பார்ஷியலி பாக்குறோம் அம்மா நம்ம அப்பா நம்ம சொந்தம்னா ஹஸ்பண்ட் வீட் சைடுனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு மாறி திருந்தி லெனின் எனக்கு இந்த வருஷம் 2022 மெசேஜ் அஸ்வின் கொடுத்தது என்னன்னா அஸ்வின் வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம் அங்கே வந்து டவல் கீழே அஸ்வின் கீழே விழுது பாரு அதை எடுனோடனே பரவாயில்லப்பா ஹோட்டல் தானே அப்படின்னு சொன்னாங்க அப்போ லெனின் சொன்னாரு ஒரே ஒரு விஷயம் லைஃப்ல நீ ஃபாலோ பண்ணு உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அது எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்றேன் தன்னை போல் பிறரையும் நேசி லெனின் சொல்லிக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் இந்த பைபிள் இதான் சொல்லுது குரான்ல இதான் சொல்லுது பகவத்கீதையில இதான் சொல்லுது உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி மித்தவங்களை நேசி நமக்கு வந்தா என்ன பண்ணுவோம் இப்போ அதுதானே நம்மளுக்கு ப்ராப்ளமேன்னு சொல்றோம் நம்ம நல்ல விஷயங்களுக்கும் நம்மள பாரு என் மகன் என் மகளா எல்லா குழந்தையும் நினைப்பேன் அப்பதான் அந்த கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ உங்களை ஒரு என்னோட பிரதர் என்னோட சிஸ்டர் நினைப்பேன் அப்பதான் அந்த கேர் எடுத்து ட்ரீட் பண்ண முடியும் அப்ப தன்னை போல் பிறரையும் நேசின்னு சொல்றோம்ல அது மாதிரி தன் குடும்பத்தை போல கணவர் குடும்பத்தையும் நேசிக்கிறதா இன்னைக்கு நாங்க உறுதிமொழி எடுத்துட்டோம் ஆனா எங்களுக்கு மீன்ஸ் கொஞ்சம் கம்மியா போடும் ரொம்ப தான் அப்படி பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு இப்ப சொல்ல ஒரு இதுக்கு நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் அது உங்களுக்கு என்னோட கருத்தா இருக்கலாம் அதாவது எப்போ இருந்துச்சுன்னா இந்த 80s கிட்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா 80s கிட்ஸ் அப்போ வரைக்கும் வந்து இந்த ஒழுக்கம் என்ன நீங்க சொன்னீங்க இந்த வார்த்தை நம்மளை பார்த்து அடுத்தவங்களை யோசிக்கணும் அது வரைக்கும் இருந்தது ஏன்னா அது அதாவது உங்களுக்கு கிண்டகடன்லயே ரெண்டாவதுலயே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க இது இப்படிதான் இருக்கணும் ஆனா இதை வந்து இப்போ வரைக்கும் ஃபாரின்ல ஃபாலோ பண்றாங்க அதாவது அந்த பொண்ணு முதல்ல ஸ்கூலுக்கு போதில்ல அது முதல்ல கையெழுத்து கும்பணும் யார அவங்களோட டீச்சர் முதல்ல வாட்ச்மேனை வாட்ச்மேன் பாரு அவர் கையெழுத்து கும்பணும் வேண்டவர் இருந்து அவர் கையெழுத்து கும்பணும் உள்ள போய் டீச்சர் இருந்து அவங்களை கும்பிட்டு தான் உட்காரணும் சோ இது ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கறதே அதாவது ஒரு ஒரு வயசு பிள்ளை இருக்குல்ல 2 வயசு பிள்ளை அது தெரியல வெளியில காட்டா தெரியல அது கை எடுத்து கும்பிடும் அது வணக்கம் சொல்லும் ஏன்னா வணக்கம் சொல்றதே நம்ம கல்ச்சர் ஆனா இப்ப இங்க எதுவுமே இல்ல சரியா ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க சின்ன கிளாஸ்ல இருந்து அது சொல்லி கொடுக்கறதே இல்ல ஒரே படிப்பு பணம் பதவி இன்னைக்கு வாக்குல ஜெயிக்கணும் ஜெயிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியாது ஜெயிக்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு படிப்பு வாழ்க்கை என்னோட பணம் நான் சம்பாதிச்சேன் அது வாழ்க்கை இல்ல வாழ்க்கைங்கிறது என்னது முதல்ல சின்ன வயசுல நம்ம கத்து கொடுத்தாங்க இப்ப 80sல நீங்க எப்போ கார்பரேட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்களோ உங்களோட படிப்பை எஜுகேஷன் எப்போ கார்பரேட்ல கொண்டு வந்தீங்கன்னா கார்பரேட்னா நீங்க கொண்டு வரதுல அவங்களோட மைண்டுக்குள்ள எப்போ கார்பரேட்னு ஒரு விஷயத்த உள்ள புகுத்துறீங்களோ அப்ப அந்த மனிதாபிமானம்ங்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி கீழே போய் அவன் நீயா நானா கோபிநாத் சார் இதுல விஜய் டிவில பேசுறேன் தமிழா சீத்துல பேசுறேன் அது வந்து இது வந்துட்டு இது கோட்டு இது உண்மைதான் எனக்குலாம் சென்னையே அமெரிக்கா மாதிரி நான் போன ஒரே ஃபாரின் நாடு வந்துட்டு இப்போ ஹைதராபாடு அது மாதிரி கேரளா பாண்டிச்சேரி தான் பட் ஓகே இது வந்து உண்மையா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து சீரியஸ்லி தன்னை போல் தன் குடும்பத்தை போல் கணவர் குடும்பத்தையும் நேசி இன்னைக்கு ப்ரோவோட மெசேஜ் வந்து லெனின் சொன்ன மெசேஜ் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் எப்படி நீ உன் அம்மா உன் அண்ணா உன் ஃபேமிலி வரும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அதே மாதிரி எங்களோட சைடு என்னையும் பார்க்கணும் என்னோட சைடையும் பார்க்கணுங்கிறாங்க அதில் ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி இருக்குன்றது நான் ஒத்துக்கிறேன் அது இருக்குதா ஆனா 15 இயர்ஸா என் மாமியார் என்கூட தான் இருக்காங்க ஒரு 4 நாள் கூட எங்கி போனல அவங்களோட தான் நான் இருக்கேன் ஜாயின்ட் ஃபேமிலில தான் இருக்கேன் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேத்தி மோரல்ஸோட தான் நான் இருக்கேன் அதே மாதிரி என் குழந்தைகளை வளக்குற அதே மாதிரி நீங்களும் வளங்க அதே மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து வளக்குறோம் இனி நம்மள கை நீட்டி எந்த ஆண்களும் சொல்லாத மாதிரி பெண்களே நம்ம இருக்கோம் சண்டை எதுமே நம்ம போடாம ஹாப்பியா எப்பவுமே சிரிச்சிட்டே ஏஞ்சல்ஸ் மாதிரி எப்பவுமே லாலா லாலா அப்படி டான்ஸ் ஆடிட்டே அப்படி இருக்கும் அவங்க வந்துட்டு நம்மள பத்தியே இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஓகே லவ் யூ ஆல் நன்றி thank you so much